ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே சொல்லுவோம், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. ஏன்னா எல்லா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து இந்த வருஷமும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவோம், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துட்டு போங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிருங்க அப்படிமோ. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் அதுக்கான எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பர் நடக்கும், அது ரெண்டாவது பேப்பர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற எக்ஸாம் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு 2 இயருக்கு ஒரு வாட்டி நடந்துக்கிட்டு இருக்கும், இந்த எக்ஸாமினேஷன் அப்படி கிடையாது. இது வந்து 3 இயர் 4 இயருக்கு ஒரு வாட்டி தான் நடத்துவாங்க. ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2015ல இந்த எக்ஸாமினேஷன் நடந்துச்சு, அந்த பேப்பர் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு நோட்டில் எல்லா கொஸ்டினையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்ம வந்து ஒரு 5 பார்ட்டாக போடும், ஒவ்வொரு பார்ட்லேயும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லா கொஸ்டினையும் வந்து ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையும் அப்படியே படிச்சுருங்க. ஏன்னா வந்து எல்லா கொஸ்டினும் மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸ் இயரில் இருக்கிறத வச்சு தான் அடுத்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிலேட்டடாக என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுங்க. ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதயத்தை சுற்றிலும் பெரிகார்டியம் என்ற பாதுகாப்புரை அமைந்துள்ளது. பெரிகார்டியம்ங்கிறது இதயத்தை வந்து பாதுகாப்புக்காக சுற்றி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இதயம் கேட்டிருக்காங்க, உடம்புல ஒரு பார்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி மற்றெல்லாம் படிச்சுக்கலாம். இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின், கண், மூளைக்கண், இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் உள்ள பார்ட்ஸு அது எப்படி இது ஒர்க் ஆகுது, ஸோ அதை வந்து அது இதெல்லாம் பாதுகாக்க என்னென்ன சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இரத்தம் உடைதலுக்கான இரத்த செல்கள் த்ரோம்போசைட்டுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை வேதியியலினால் உண்டாக்கப்படும் பொருட்கள் எடுத்துக்காட்டு. இப்போ 4 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து இது பசுமை வேதியியலினால் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பசுமை பார்த்திங்கன்னா உயிரி பிளாஸ்டிக், இதான் வந்து இந்த பசுமை வேதியியலினால் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கலாம்னா இந்த பசுமை வேதியியல் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, பசுமை வேதியியலால் வேறு என்னெல்லாம் பொருட்கள் உருவாக்குனாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஸோ நீங்கள் வந்து ரிலேட்டடாக பார்த்துக்கலாம். அடுத்து இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மையான பொருட்கள் இது பார்த்திங்கன்னா மீத்தேன். அடுத்து கீழ்கண்டவற்றுள் அயல்நாட்டு தேனி வகை எது பார்த்திங்கன்னா எபிஸ் ஆடம் சோனி, இதான் வந்து அயல்நாட்டு தேனி. இந்த எபிஸ்ங்கிறது தேனியோட பேரினத்தோட வகை. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கலவை ஒரு பூஞ்சை கொடிக்கு உதாரணமாகும். பூஞ்சை கொடிக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த வந்து போர்ட்டோ கலவை. இந்த மாதிரி மற்றது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி மனிதன் தோன்றிய பகுதி எது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. இப்போ ஆதி மனிதன் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஆதி மனிதர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்த மனுஷங்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க என்ன எந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எந்த பேர் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, ஸோ நீங்கள் அந்த மாதிரி இது ரிலேட்டடாக இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி சிப்புகள் இதில் பெரிதும் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் மருத்துவத்துறை, அங்கே வந்து அந்த உயிரி சிப்புகள் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் 2 ஹார்மோன்களை சுரக்கிறது. அதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்ட்ரோன், ரெண்டாவது என்னென்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோன். இது ரெண்டுத்தையும் தான் வந்து இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் இது வந்து சுரக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளமில்லா குழுவின் நடத்துனர் என அழைக்கப்படும் சுரப்பி எது, எந்த சுரப்பின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரிக் சுரப்பி. இதான் வந்து நாளமில்லா குழுவின் நடத்துனர், நாளமில்லா குழுவின் நடத்துனர்னு இந்த சுரப்பியை வந்து அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இந்த ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து இது வந்து எதிர் தோன்றிய ஆன்டிஜன் கிடையாது இல்லாதது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக கருமையான வகை மலேரியா நோய்க்கான காரணி எது பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் பால்சிபரம். இதான் வந்து மிக கருமையான வகை மலேரியா நோய்க்கான வந்து காரணி. அடுத்து பார்த்திங்கன்னா குரோமோசோமின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும் செல் பிரிதல் வந்து மியாசிஸ் ஆகும். இப்போ குரோமோசோம் பற்றி குரோமோசோம்கள் எண்ணிக்கை அதோடய ஜோடிகள் எண்ணிக்கை அந்த மாதிரி குரோமோசோம் ரிலேட்டட் உள்ள எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இதை வந்து எந்த உறுப்பு வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாண்டிக் செல்கள், இந்த செல்கள் தான் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து உற்பத்தி செய்யுது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மனித முழுகெலும்பு தொடரின் முள்ளெலும்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 33 அந்த முள்ளெலும்புகள் இருக்குது மனித
அந்த முதுகெலும்பில் பார்த்தீங்கன்னா இந்த தந்தி எலும்பாக இருக்கும், அந்த அதெல்லாம் செட்டாக இருக்கும். அது மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33 எண்ணாக இருக்கும். அடுத்து சிறுநீரகத்தின் செயல் அலகு, இது பார்த்தீங்கன்னா நெப்ரான், இதான் வந்து சிறுநீரகத்தின் செயல் அலகு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் எதுவும் அளிக்காத ஆனால் ஆற்றல் மாற்றம் மற்றும் வளர்சிதை மாற்றம் ஒழுங்குபடுத்தலின் பெரிதும் பயன்படுத்தப்படும் பொருள் எது பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண் நாகரீகம் எத்தனை ஆண்டு பழமையானது பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10,000 ஆண்டு வந்து பழமையானது வந்து இந்த வேளாண் நாகரீகம். அடுத்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்புள்ள விலங்குகளின் தோலின் நிறத்துக்கு காரணமான நிறமி எது பார்த்தீங்கன்னா மெலனின். அதாவது நம்ம வந்து நம்ம தோலோட கலர், எல்லோரும் வந்து அவங்க கலர் வந்து அவங்க உடம்புல மெலனினை பொறுத்து தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த முதுகெலும்பு விலங்குகளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றின் மூலம் பரவும் நோய், அதாவது இந்த நாலில் வந்து இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து காற்றின் மூலம் பரவும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இல்லை வந்து காச நோய் தான் வந்து காற்று மூலமாக பரவும். அடுத்து வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா காசு நோய் கேட்டிருக்காங்க, வேறு மற்ற நோய்கள்லாம் எது மூலமாக பரவுது, காற்று மூலமாக இதெல்லாம் பரவுது, நீர் மூலமாக இந்த நோயெலாம் பரவும், அது வந்து டைரெக்டாக எந்த நோயெலாம் பரவும், இன்டைரக்டாக எந்த நோயெலாம் பரவும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எது மூலமாக மறைமுக நோய் பரவ ஏதுவாகிறது, இப்போ 4 என்ன கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து எது மூலமாக மறைமுகமாக நோய் பரவுது, நோய் பரவலை பார்த்திங்கன்னா நேர்முகமாக பரவுது மறைமுகமாக பரவுன்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து மறைமுகமாக பரவதுக்கு வந்து எது எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நோயாளிகள் பயன்படுத்தும் பாத்திரங்கள், அதாவது நோயாளிகள் பயன்படுத்திய பாத்திரம் இல்லாட்டினா அவங்க பயன்படுத்திய துணியை வந்து ஒழுங்காக சுத்தம் பண்ணாமல் நம்ம அடுத்தவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டோம்னா இல்லாட்டா அடுத்தவங்க எடுத்து அப்படியே பயன்படுத்திட்டாங்கன்னா அது மூலமாக இந்த நோய் வந்து மற்றவங்களுக்கு பரவ நிறைய வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து எடுத்து அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு நுரையீரல் நோய், இந்த நோய் வந்து எந்த பணியாளர்களிடம் அதிகம் காணப்படுது, அதாவது இந்த நோய் வந்து எந்த வேலை பார்க்குறவங்ககிட்ட அதிகமாக காணப்படுது பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள். ஏன்னா நிலக்கரி வந்து இது எப்படி யோசிச்சாலும் நிலக்கரி வந்து நிலக்கரி கருப்பாக இருக்கும், அதனால் வந்து இந்த கருப்பு நுரையீரல் நோய் உங்களுக்கு வருது, அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மினாமாட்டா, இந்த நோய் வந்து முதல்ல எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜப்பானில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஜப்பானில் பார்த்திங்கன்னா மினாமாட்டா அப்படின்னு ஒரு ஊரில் தான் வந்து இந்த நோய் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ வந்து அந்த நோயோட அந்த ஊரோட பேரையும் அந்த நோய்க்கு வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மூலம் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் சத்து எது பார்த்திங்கன்னா விட்டமின் டி. விட்டமின் டி தான் வந்து சூரிய ஒளி மூலமாக வந்து நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்ற விட்டமின்லாம் எதுக்கு பயன்படுது, மற்ற விட்டமின் வந்து எந்த உணவுப் பொருட்களில் கிடைக்கும், அந்த அதில் வந்து மற்ற விட்டமின்களை ஏற்படுத்துகிற நோய் என்ன, அது வந்து எப்படி குணப்படுத்தலாம். ஸோ வந்து விட்டமின் கேட்டிருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக விட்டமின் பற்றி இருக்க எல்லாமே நீங்கள் படிச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்து போட்ட எல்லா போட்டையும் கண்டினியூஸாக பாருங்கள். இதில் உள்ள இப்போ இந்த பார்ட்டில் போட்ட எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு கொஸ்டினை பார்த்து ரிலேட்டட் எல்லாத்தையுமே படிச்சுருங்க. ஏன்னா இந்த எக்ஸாமினேஷனில் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.